அதேதான் அவரும் செஞ்சார். You know which means you know when God releases the word. எப்போ ஆண்டவர் வார்த்தையை ரிலீஸ் பண்றாரோ in that word is the power for you to do whatever he can do. அப்ப அந்த வார்த்தையில என்னென்ன அவர் செய்ய முடியுமோ நீங்களும் அதை செய்ய முடியுங்க. அந்த வல்லமை that is what he said. Come means you know the disciples all of them could have jumped and they could have just walked over the water. அவர் வான் சொன்னப்போ எல்லா சீஷர்கள் நடந்து போயிருக்கலாம் அவரோட. Because there was power in that word. That is what I am trying to tell you. Know, when God speaks, you know, it comes with that authority. It comes with that power. It comes with the healing. Whatever, you know, God has planned or whatever God decides to do, you know, those things will happen in that word. Amen. அந்த வார்த்தை அந்த கம்மன் இருக்கிற வார்த்தையில அவ்வளோ வல்லமை இருக்குது. அவர் வார்த்தையில இருக்கிற வல்லமனால தான் அவர் சொன்னார் எல்லாரும் வாங்க. அவர் என்ன டிசைட் பண்ணாரோ அந்த வார்த்தையை அனுப்பும் போது அதுல எல்லாமே இருக்குங்க. You and I, we need to take that word and start believing. Yes, you know, this word is the power for everything in my life. அதனால தான் இந்த வார்த்தையில அந்த வல்லமை இருக்கு. இந்த வாழ்க்கைக்கு எல்லாமே உண்டு. அந்த வார்த்தையில தான் இருக்கு. When Jesus stood before you know the tomb of Lazarus, அந்த லாசரஸ் உடைய கல்லறைக்கு முன்னாடி நிக்கும்போது what did Jesus say? இயேசு என்ன சொன்னாரு? He said Lazarus come forth. He said Lazarus எழும்பி வான்னு சொல்றாரு. You know, he did not just say come out. He didn't say சும்மா எழுந்து வா அப்படி அவர் சொல்ல. You know, if you have just said come, you know, everyone would have come out, isn't it? அவர் வந்து எழுந்து வான்னு சொல்லிருந்தா எல்லாருமே வெளியே வந்திருப்பாங்க. You know, all the dead bodies would have woken up there. எல்லா மரித்து போன எல்லாம் பணம் எல்லாம் நடந்து வந்திருப்பாங்க. But you know, Jesus said Lazarus, you know, he was just talking to one dead person there. And he said Lazarus come out. ஒருத்தர் ஒரு மனிதன் மாத்திரம் அவர் பேரை குறித்து சொல்லி லாசரஸ் எழும்பி வா எழுந்தான்னு சொன்னார். And you know the story, you know, Jesus Lazarus came. அப்போ உங்களுக்கு தெரியும் என்னாச்சு. லாசரஸ் வெளியே வந்தார். So I want to encourage all of you. உங்களை எல்லாம் நான் உற்சாகப்படுத்துறேன். You know, in the word of God, வார்த்தையில he is your blessing. அந்த அங்கதான் வாசபாத அடங்கி இருக்கு. He is your healing. உங்க சுகம். God said, you know, to man, God blessed Adam and Eve. And he said, be fruitful, multiply, replenish, subdue, dominate. In that word was the blessing. And if they receive the word, they receive the blessing also. ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நீ அங்கதான் அந்த ஆசீர்வாதம் அந்த வார்த்தையில தான் ஆசீர்வாதம் இருக்குது. அவர் சொன்னாரு நீ பழகி பெருகி பூமியை நிரப்பி அது கீழ்படுத்தி சமுதிர மச்சங்கள் எல்லா ஆகாத பறவைகளுக்கு ஆண்டவர் வந்து சகல ஜீவ ஜந்தங்கள் ஆண்டவர் ஆளுகை கொடுக்கிறார். அவங்களுக்கு வார்த்தையில கொடுக்கிறார் அந்த அதிகாரத்தை. So, you know, today, just understand this. இத கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு apart from the word you can't receive it. வார்த்தையை விட்டுட்டு அதை மீறி உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. It is, you know, like a tray. அது வந்து ட்ரே மாதிரி. If you go to a hotel, ஒரு ஹோட்டல் போனீங்கன்னா you know, the food comes on trays. அப்போ சாப்பாடு வந்து ட்ரேல தானே வரும். You, the person who serves you, he is not bringing you one at a time. He puts everything on the tray and he brings it. அவர் வந்து ஒவ்வொண்ணா எடுத்து வந்து கொடுக்கிறது இல்ல. எல்லாம் ஒண்ணா தானே எடுத்து வந்து கொடுப்பாரு. You know, just like that, the word of God is a tray and every blessing is there. You know, if you ignore the tray and say only I want a blessing, it will be a very small thing. Get the word and you will get everything. You will call, you will receive everything. அந்த வார்த்தை வந்து ஒரு தட்டு மாதிரிங்க. அந்த தட்டுல தான் எல்லாமே இருக்குது. அந்த தட்டுல தான் எல்லா ஆசீர்வாதம் இருக்குது. எனக்கு வெறும் ஆசீர்வாதம் வேணும் அந்த தட்டு வேண்டாம் நீங்க சொன்னா அது ஆகாது. அது நடக்காது. அப்படி you know, when you get the word and believe the word and receive the word, the word will bring you blessing. நீங்க வார்த்தையை நம்பும்போது நீங்க வார்த்தையை எடுக்கும்போது எல்லா ஆசீர்வாதமே உங்களுக்கு அப்படியே பின்தொடரும். And we'll stand on it. நம்ம எல்லாம் believe in this God. Amen. இந்த தேவனை நம்ம ஆராதிக்கலாம். நம்பலாம். Take the word of God seriously. வல்லமை இருக்குது.
the word preached, you know, we will be followed with signs and wonders. ஆண்டவர் வார்த்தை பிரசங்கிக்கும்போது அங்க வந்து அதிசயம் அடையாளங்கள் வரும்னு ஆண்டவர் சொல்றார். First comes the word, then comes the signs and wonders. எப்போ அடையாளம் வரும் தெரியுமா? First இங்க வார்த்தை இருக்குதோ வார்த்தைக்கு அப்புறம் தான் அதிசயங்கள் அடையாளங்கள். Most of us, we want to go after signs and wonders, but we forget the word. நம்ம நிறைய பேர் வந்து அதிசயம் அடையாளங்களை விட்டு முதல் நம்மளுக்கு அதை தான் வேணும், வார்த்தையை மறந்துடும். But you know, after the